வணக்கம் நண்பா. சூரிய குடும்பம்னா என்னது, அதில் எத்தனை கோள்கள் இருக்குங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூரிய குடும்பம், த சோலார் சிஸ்டம், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது குழந்தைகளுக்காகவும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, வெல்கம் டு மை சேனல் கோகுல் அலும்பு. நான் உங்களின் கோவை கோகுல். வணங்க நண்பா. சூரியனை வந்து கோள்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி வந்து சூரியனை ஃபஸ்ட்டு கோள் என்ன கோள் சுற்றுதுன்னா வந்து மெர்க்குரியன்னு சொல்கிற புதன் கோள் தான் சுற்றுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வீனஸ்னு சொல்கிற வெள்ளிக்கோள் சுற்றுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எர்த்து, மார்ஸு, ஜூபிட்டர், சேட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன்னு கோள்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். சோலார் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா சன்னை தவிர்த்து மீதி எட்டு கோள்கள் இருக்குது. அதோடய பேர் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி ஃபஸ்ட்டாக இருக்குல்ல, மெர்க்குரி செகண்டாக இருக்குது, பாருங்கள் வீனஸ், தேர்டாக இருக்கிறது எர்த்து, எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், செட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் எட்டு கோள்கள் இருக்குது. அது போக சின்ன சின்ன கோள்கள் வந்து டிடபிள்யூஏஆர்எஃப்னு பிளானட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, அதில் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன பிளானட்ஸ் இருக்குது. வாங்க அதோடய வடிவம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சன், அது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சது தான், அது சன் ஃபுல்லாகவே வந்து ஹீட்டாக தான் இருக்கும். அடுத்தது வந்து மெர்க்குரி, இந்த கோள் வந்து பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்தது வந்து வீனஸ், இந்த கோள் வந்து பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்தது வந்து சன்னிலேருந்து மூணாவது கோள் வந்து எர்த்து, அதுதான் நம்ம வாழ்கிற பூமி. இந்த கோளில் வந்து ஒரு நிலா இருக்குது, அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும். அடுத்த கோள் வந்து மார்ஸ், இந்த கோள் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மார்ஸ் கோளில் வந்து ரெண்டு நிலா இருக்குது. இது வந்து பூமியில் இருக்கிற நிலா போன்று இருக்காது. இந்த நிலா வந்து ஒழுங்கற்ற வடிவில் தான் இருக்குது ரெண்டு நிலாவும். அடுத்த கோள் வந்து ஜூபிட்டர், இது வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய கோள். இந்த கோளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிலா இருக்குது. அந்த நிலாவோட பார்த்துக்குங்க, அந்த நாலு நிலா எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து சேட்டர்ன்கிற கோள் இருக்குது. இந்த கோளை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு வளைய இருக்கும், அதுதான் சேட்டர்ன்கிற கோள். இந்த கோளில் சுற்றி வந்து எட்டு நிலா இருக்குது. நம்ம சூரிய குடும்பத்திலேயே அதிகமான நிலா கொண்ட கோளும் இந்த கோள் தான். அடுத்தது பார்த்தோம்னா யுரேனஸ் கோள். இந்த கோளில் பார்த்திங்கன்னா ஆறு நிலா இருக்குது. இந்த கோளில் வந்து ஒவ்வொரு நிலா வட்டமாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஒழுங்கற்ற வடிவமாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற கோளோட பேர் வந்து நெப்டியூன். இந்த கோள்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிலா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சூரிய குடும்பத்தை பற்றியும் இந்த கோள்களை பற்றியும் நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சூரிய குடும்பம் மாதிரியே நிறைய எக்கச்சக்கமான சூரிய குடும்பங்கள் இருக்குது. இது மொத்தமாக சேர்த்தது தான் பால்வெளி அண்டம், மில்கிவே கேலக்ஸின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இருக்க இந்த பால்வெளி அண்டத்தோட தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு போகணும்னா அதோட தூரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100,000 லைட் இயர்ஸ். அதாவது ஒரு லைட் இயர்ஸ்னால் ஒளியானது ஒரு வருஷத்தில் போகக்கூடிய தொலைவு தான் 1 லைட் இயர்ஸுமோ. அது மாதிரி 100,000 லைட் இயர்ஸ் ஆகும். ஒளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். அவ்வளோ வேகத்தில் போனால் கூட, லைட்டோட ஸ்பீடில் போனால் கூட 1,00,000 வருஷம் ஆயிரும். நினச்சி பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும். இது மாதிரி வந்து பால்வெளி அண்டங்கள் வந்து லட்சக்கணக்கில் விண்ணில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் ஸ்பேஸை பற்றி ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.